ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையலில் செய்ய போகிற ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அப்படியே வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியாது, அடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நிறையவே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேக வச்சு இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு இதை நம்ம அப்படியே மசிச்சுடலாம். கொர கொரன்னு அரைச்ச தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்குல இந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையில 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். சின்ன சின்னதாக தட்டி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டி வச்சது எல்லாத்தையும் ஒரு தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 4-5 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். வேகட்டும். 4 நிமிஷத்தில் சூப்பராகவே வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக தாராளமாக யோசிக்காமல் நெய் சேர்த்து கொடுக்கலாம். நல்லா நெய் சேர்க்க சேர்க்க இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் இன்னுமே அதிகமாகும். நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.